ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்டன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீ செட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ செட்டை உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல ஃபைல் மேனேஜருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணுறப்ப மொபைல் டேட்டாவை ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால எஃபெக்ட் எல்லாம் டக்குன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகி இம்புட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இம்புட் ஆன வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் அப்புறம் பிரைட்னஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதேமாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதாவது ஜூம் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து நான் சொன்ன ஸ்டெப் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த வீடியோ வந்து நீங்களும் மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எகைன் சொல்லிடுறேன், ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு தேவையான அளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு 9 செகண்ட் வந்து இந்த வீடியோ எடிட்டிங்கை பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சரி, ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பார்டர் இமேஜையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையை ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் வந்து சில பேர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் வீடியோஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏ டு ஜெட் ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக மேக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்து மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.